காலம் கிரகங்களின் கையில். உலகில் ஜோதிடத்தால் அறிய முடியாத விஷயம் எதுவுமே இல்லை. அன்புடன் உங்கள் அஸ்ட்ரோ சாய் செல்வம், மதுரை. ஓம் சாய்ராம், குருவே நமக. உலகம் முழுக்க பரவியிருக்கின்ற தெய்வ கடாட்சம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் மதுரை ஜோதிடர் சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள். வாழ்க வளமுடன். நம்ம தொடர்ச்சியாக 2024 பலாபலன்களை 12 ராசிகளுக்கும் பார்த்து வரோம். இன்னைக்கு கும்பராசிக்கான பலன்களை பார்ப்போம். கும்பராசி சனியுடைய ஸ்திர வீடு கும்ப வீடு, மகரம் கும்பம் அவருடைய சொந்த வீடுகள். கும்பம் ஸ்திர ராசி, அதாவது சனியினுடைய பலன்கள் அந்த கும்பராசிக்கு அதிகமாக இருக்கும் குணங்கள். அப்படிப்பட்ட அந்த ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த வருஷம் என்ன பலாபலங்கள் இருக்கும் என்பதை பார்ப்போம். முதல்ல இந்த கோச்சாரங்கள் என்பது வருஷப்பலன், சனி பயிற்சி பலன், குரு பயிற்சி பலன், ராகு பயிற்சி பலன்கள். அடிப்படை ஜாதகத்தில் உள்ள அமைப்பை தான் நம்மளை வழிநடத்தி செல்லும். கோச்சாரம் 20% மட்டும்தான் அதில் வந்து பயன் தருங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறணும். முக்கியம் அதுதான். சரி, கும்பராசிக்கு இப்போது ஜென்மச்சனி நடந்து கொண்டிருக்கிறது. ஜென்மச்சனி மன அழுத்தத்தை தரக்கூடியது. எல்லாருக்கும் மன அழுத்தம் தருமா? இல்லை, கண்டிப்பாக. நம்ம ஜாதகம் வலுவாக இருந்தாலும், நம்ம ஜாதகத்தில் சனிக்கு ரகம் நல்ல அமைப்பில் இருந்தாலும், அதாவது நன்மை தரும் அமைப்பில் இருந்தாலும், பௌர்ணமி அமைப்பில் சூரிய சந்திரர்கள் கேந்திரத்தில் பௌர்ணமி அமைப்பில் இருந்தாலும் இந்த சனியுடைய கோச்சாரங்கள் கெடுதல் செய்யாது. எல்லோருக்கும் இது இருக்காது என்பதை புரிஞ்சுக்கிறணும். இப்போ புத்தாண்டு தொடக்கத்தில் என்ன கிரக அமைப்புகள் இருந்துச்சோ நம்ம அதை பார்த்து தான் இந்த பலன்களை நம்ம கூறணும். கும்பராசி ஜென்மத்தில் சனி, அதுதான் ஜென்மச்சனி சொன்னேன் சரிங்களா. குரு வந்து மூணில் இருக்காருங்க, மூணாம் இடம். இதில் 6, 8, 12 தான் மறைவுன்னு சொல்கிற ஒழிய மூணாம் இடம் அவ்வளோ, அதாவது பெரிய மறைவெல்லாம் இல்லை. இருந்தாலும் முழு சுபக்கிரகமான குரு எந்த இடத்துல இருக்காரோ அதை அந்த பலனை வந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வருவார். மூணாம் இடம் தன்னம்பிக்கை, தைரியம், வீரியம், இந்த இடம்லாம் மூணாம் இடம் செழிக்கும், தன்னம்பிக்கை ஜெயிக்கும். ஜென்மச்சனி இருக்கிற நேரத்தில் குருவா தன்னம்பிக்கை கொடுக்க குரு அங்கிருக்காரு பாருங்க. அப்போ கிரகங்கள் வந்து ஒரு கிரகம் சாதகம் இல்லாமல் இருந்தால் கூட இன்னொரு கிரகம் சாதகமாக வரும், அதுதான் மனித பார்வை. இப்போ குருபவனுடைய பார்வையை நம்ம பார்க்கணும். குருபவனுடைய பார்வை 7ஆம் இடத்துக்கு விழுதுங்க. 7ஆம் இடம் மனைவி ஸ்தானம், பங்குதாரர்கள், நண்பர்கள் ஸ்தானம்ங்க. நம்ம மன அழுத்தத்தில் இருந்தாலும் மனைவி ஒரு தெம்பாக இருக்கணும் இல்லை குடும்பத்தில், அதனால தான் அந்த 7ஆம் இடத்த குருபவன் பார்க்குறாரு. அடுத்து 9ஆம் இடம் பாக்கிய ஸ்தானத்தை பார்க்குறதுங்க. தந்தையாருடைய தந்தை வழி அனுகூலங்கள், தெய்வ அனுகிரகங்கள். 9ஆம் இடம் அனைத்து பாக்கியங்களுமே, பாக்கியம்னாவே எல்லாமே, மனைவி பாக்கியம், மக்கள் பாக்கியம், அனைத்துமே பாக்கியம். அந்த பாக்கியஸ்தானத்தை வருஷம் பூரா பார்த்துட்டே இருப்பாருங்க. அது ஒரு சிறப்பான அமைப்புங்க சரிங்களா. 12 மே மாதத்துக்கு பிறகு குருபவன் 4ஆம் இடத்துக்கு வருவார். 4ஆம் இடம் கல்வி, தாயார், தன் சுகம், வீடு வாசல், வாகனங்கள் எல்லாமே ஒரு வெளிச்சத்துக்கு வர்றதுனால அது பூரா நமக்கு செழிக்குங்க. இப்படி தாங்க முக்கியமான கரகங்கள் இருக்குது. அடுத்து ராகு பார்க்கணும். ராகு 2ஆம் இடத்துல இருக்குங்க. குடும்ப சாதத்தில் ராகு, ஆனால் குரு வீடு. குரு வீடுனால அவ்வளோ பெரிய கெடுதல் பண்ணாது. ராகு எதுக்கள் இருக்கக்கூடிய வீட்டின் பலனை தான் செய்யும், இணைந்த கிரகத்தின் பலனை செய்யும், பார்க்கிற கிரகத்தின் பலன்களை செய்யும். குரு வீடு எல்லாருக்குமே சுபத்துவமான வீடுங்க, அதனால் பெரிய கெடுதல் ஏற்படாது. அதே நேரத்தில் அப்படியே 8ஆம் இடத்துல கேது. ஆரோக்கியம், ஆரோக்கிய சம்பந்தமான அந்த தசாபுத்திகள் கேதுலாம் வந்து சனியுடைய பார்வை, செவ்வாயுடைய பார்வை, இந்த மாதிரி அமைப்புகள் வாங்கினாத்தான். செவ்வாயுடன் சேருவது, சனியோட கேறு சேருவது நன்மை. பார்க்கக்கூடாது, அப்படி பார்த்தா தான் கேது கெடுதல் செய்யும். ஆரம்பத்தில் உங்கள் ஜாதகத்தில் ஆயுள் ஸ்தானம், ஆரோக்கிய ஸ்தானம்லாம், அகில ஆரோக்கிய ஸ்தானம் நல்லபடியாக இருந்தால் இந்த கேது பயிற்சிகள் ஒன்றும் பெரிய அளவில் செய்யாதுங்க. இதுதான் இதனுடைய பலன்கள். பரிகாரமாக நான் என்ன சொல்கிறேன்னா, ஆரோக்கிய ஸ்தானத்தை கேது இருக்கிறனால விநாயகர் வழிபாடு பண்ணுங்க. சங்கடகர சதுர்த்தி அன்று, மற்ற புதன்கிழமை கேது, புதன் அதாவது கன்னி வீட்டில் தானே கேது இருக்காரு. இந்த மாதிரி நினச்ச தேரங்கள்லாம் உங்களுக்கு எப்போ மனசில் தோணுதோ
அந்த நேரமாக விநாயகருக்கு வந்து அருகம்புல் வெள்ளருக்கு போட்டு வழிபாடுங்க, இந்த ஆரோக்கியமும் கட்டுக்குள்ளே இருக்கும் சரிங்களா. அது ஒன்றும் ஜென்மச்சனி அது எப்பவும் போல் காலபைரவருக்கு நீங்கள் போய் எண்ணெய் தீபம் போடணும், சனிக்கிழமை அவசியம் போடணும். ஜென்மச்சனி ராசி அதிபதினா கூட அந்த சனிகிட்ட செல்லாது, ராசி அதிபதியாக இருந்தால் கூட கடுமையாக இருந்துச்சுன்னா கெடுபலனை தான் செய்யும், தடை தாமதம். ஜென்மச்சனி என்ன மன அழுத்தம், படிக்கிற வயசில் இருந்துச்சுன்னா படிப்பில் கவனம் செல்லாது, திருமண அமைப்பு வந்துச்சுன்னா ஒரு அவசியம் கொடுக்கும், திருமண தோஷம் இருந்தால் கல்யாணத்தை பண்ணி வச்ச அவசியம் கொடுக்கும், குழந்தை பிறப்பு இல்லைன்னா மன அழுத்தத்தை கொடுக்கும், வயசுக்கு தகுந்தவாறு சொல்லணும். அப்போ அந்த காலபைரவருக்கு நீங்கள் இணை தீபம் போட போட ஒரு நிவர்த்தி ஆகும். இந்த வருஷம் சுருக்கமாக சொல்கிறேன், ஜென்மச்சனி நம்ம மன அழுத்தத்தை இருந்தாலும் ஏழாம் இடத்தை பார்க்குறதுனால மனைவி நமக்கு தம்பாக இருப்பாங்க, பாக்கியஸ்தானத்தை பார்க்குறதுனால தந்தையார் வழி ஒரு பாக்கியங்கள் நமக்கு நமக்கு வந்து அது தீர்வாக அமையும். அப்படி தான் நம்ம கணக்கு பார்த்துக்கணும். அடுத்து 11 இடத்தை பார்க்குற லாபஸ்தானம், லாபஸ்தானத்தை பார்க்குறது வெகு சிறப்பு, லாபம் கிடைக்கிறதுல லாபம் லாபஸ்தானம் வரும்போது நம்ம மன அழுத்தம் குறையும் இல்லை. இப்படி வந்து கிரகங்கள் ஒன்று தீர்வு செஞ்சாலும் இன்னொன்று வந்து ஒரு நன்மை செய்கிற அமைப்பில் தாங்க மனித வாழ்வு இருக்குது. அன்பதை நம்ம தெரிஞ்சுங்க. இந்த சேனலை பார்க்குறவங்க, இந்த வீடியோக்களை பார்க்குறவங்க தெய்வ கலாச்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் தனிப்பட்ட முறையில் கட்டண முறையில் ஜாதகம் பார்க்கணும்னா இந்த மேலே திரையிறது செய்யக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கிரக விளக்கத்தோடு ஜாதக பலன ஜாதக தசாபுத்திகளை பார்த்து கொழிச்சாலத்தை நினைத்து அற்புதமாக பலனை கெடுத்து தெரிந்து கொள்ளலாம். நாளை மீனராசிக்கான இந்த 2024 பலன்களை துல்லியமாக நாளை சொல்கிறேன். அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அபிமான மதுரை ஜோதிடர் ஜோதிஷ் ஆச்சாரியா ஜோதிஷபானு மதுரை சாய் செல்வம். நன்றி, வணக்கம்.